ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்எஸ் ரசையின் அறுசுவை விருந்து. இனி நம்ம அறுசுவை விருந்தில் என்ன செய்ய போகிறோம்னா, ரொம்பவே ஈஸியான, குயிக்காக செய்யக்கூடிய, டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். சேமியாவை வச்சு நம்ம பிளைன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நீங்கள் சேமியாவில் வந்து நார்மலாகவே உப்புமா இல்லைன்னா கிச்சடி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அறுசுவை விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை வந்து ஒரு 3-4 பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் வந்து 1 பாக்கெட் சேமியா வந்து யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது வந்து வறுத்த சேமியா தான். இதில் 1 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த சேமியா அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஹாட் வாட்டர் தான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கோல்டு வாட்டர் ஊற்றினா நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமே சேமியா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேமியா போடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி கரெக்டான அளவு வச்சிங்கன்னா சேமியா வந்து உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சாப்பிடவே அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நைட்டு நீங்கள் டின்னருக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஊற்றின தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது கூடவே எக்கு இல்லைன்னா சிக்கன் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இது செய்கிறக்கு 1-5 நிமிஷம்தான் ஆச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அறுசுவை விருந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.